വെൽക്കം ടു ഐക്കയും നിങ്ങളായം കഞ്ചമാലൈ. Hi friends, ipo 11th sum paakalam. Study the given figure and identify the following triangles. Okay, inda triangle vechittu keela kuduthirukkadukala nama vande inda triangle edhu edhu irukku appdin solittu nama identify pannom. Okay va? First A1 equilateral triangle. Inge namakku triangle kuduthirukanga. இதில் எது எது ஈக்குவலன்ஷியல் ட்ரையாங்கிள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ஷியல் ட்ரையாங்கிள்லாம் எப்படி இருக்கும்? த்ரீ சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு. இதில் ஏபி வந்து 4 சென்டிமீட்டர், ஏசி வந்து 4 சென்டிமீட்டர். இங்கே சின்ன சின்னதாக பிரிச்சுட்டாங்க. இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ணுவோமா? 1, 2, 3, 4. கீழேயும் 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு இது த்ரீ சைட்ஸும் எப்படி இருக்குது? 4, 4 இருக்குது. அப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது? ஈக்குவலன்ஷியல் ட்ரையாங்கிளாக தான் இருக்குது. ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ஈக்குவலன்ஷியல் ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு பி. வேறு ஏதாவது பாசிபிள்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. நம்ம இதை ஒன்று இப்படி இந்த கிளைன் பார்த்தோன்னா இங்கே 1 சென்டிமீட்டர் குறைஞ்சிரும். இங்கே 3 சென்டிமீட்டர் தான் வரும், இங்கே 4 வரும். இங்கேயும் லைன் வந்து கிராஸாக வரனால இந்த லென்த்தை விட இந்த லென்த் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். த்ரீயுமே எப்படி இருக்கும்? த்ரீ சைட்ஸுமே டிஃப்ரெண்ட் ஆகிடும். நமக்கு வேறு எந்த பாசிபிள்ஸுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ஐசோலேசிஸ் ட்ரையாங்கிள். ஐசோலேசிஸ் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும்? டூ சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுனாவே அது ஐசோலேசிஸ் ட்ரையாங்கிள்னு சொல்வோம். ஓகே, நம்ம இப்போ தான் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம். ஈக்குவலன்ஷியல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதும் ஐசோலேசிஸ் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் கண்டிப்பாக டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கு இல்லையா. ஸோ ஏபிசியும் ஒரு ஐசோலேசிஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஓகே, இதுலேயும் டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் எது சொல்லலாம் அப்படின்னம்னா ஏஇஎஃப். ஏஇஎஃப் பார்த்தீங்கன்னா ஏஇயும் ஏஎஃப் அப்படின்ற டூ சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் எது வருது? ஏஇஎஃப். நெக்ஸ்ட்டு C1 ஸ்காலின் ட்ரையாங்கிள். ஸ்காலின் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும்? த்ரீ சைட்ஸுமே அன்இக்குவலாக இருந்ததுனால தான் நம்ம அதை ஸ்காலின் ட்ரையாங்கிள்னு சொல்வோம். ஓகே, இப்போ அன்இக்குவலாக எந்தெந்த ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். ஏஇபிஏ இது பார்த்தோன்னா இது 1 சென்டிமீட்டர், இது 4. இது கண்டிப்பாக 4 விட கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குதா? ஏபிஇ. ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள். நமக்கு ட்ரையாங்கிள்னு சொல்கிறனால நமக்கு ட்ரையாங்கிள் சிம்பிள் போடுறது முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், இந்த ட்ரையாங்கிள் ஏஇடிங்கிற ட்ரையாங்கிள். ஓகே, ட்ரையாங்கிள் ஏஇடி கண்டிப்பாக இது ஈக்குவலாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிளும். ஓகே, இது இந்த ட்ரையாங்கிளுடைய த்ரீ சைட்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக வராது. இது ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த லைனு, இது கிராஸாக இருக்குது, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஏடிஎஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்டில் வரக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் ஏஎஃப்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எந்தெந்த ட்ரையாங்கிளோடைய த்ரீ சைட்ஸ் அன்இக்குவலாக இருக்கும்? இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரைட்டாக வருது, இங்கே கிராஸாக வருது, இங்கே 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த த்ரீ சைட்ஸ் ஏடி ஏபி பிடி இந்த த்ரீ சைட்ஸும் எப்படி இருக்கும்? அன்இக்குவலாக தானே இருக்கும். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏடிடிசி சிஏ. இது மூணு எப்படி இருக்கும்? அன்இக்குவலாக தானே இருக்கும். ஸோ நம்ம அந்த ட்ரையாங்கிளையும் சொல்லலாம், ஏசிடின்ற ட்ரையாங்கிள். வேறு ஏதாவது ட்ரையாங்கிள் இருக்கா, பாசிபிள்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல வருது பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏஎஃப்பி. ஏஎஃப்பி இந்த ட்ரையாங்கிளுடைய இந்த சைஸ் பார்த்தா இது 4 சென்டிமீட்டர், இது கிராஸாக இருக்குது. ஸோ இதோட லென்த்து வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல 3 சென்டிமீட்டர் நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிஎஃப்ன்ற ட்ரையாங்கிள், ஏபிஎஃப் அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிள் ஏஇசி. இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இதுவும் பார்த்தோன்னா த்ரீ சைட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏசி ஏஇ இசி மூணுமே எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள், ஏசிஇன்ற ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ ஸ்காலின் ட்ரையாங்கிள் பார்த்துட்டோமா?
நெக்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எதுவு, சைட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டி ஒன். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா எல்லா ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும், ஜீரோவை விட அதிகமாகவும் நைன்ட்டியை விட கம்மியாகவும் இருக்கும். ஓகே, ஏபிசி இது பார்த்தோன்னா அக்யூட் ஆங்கிள். இங்கேயும் இங்கேயும் இது மூணுமே அக்யூட் ஆங்கிளாக தானே இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து அக்யூட் ஆங்கிள் நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிள், ஒரு குட்டி ட்ரையாங்கிள் உள்ளே இருக்குது பாருங்கள், ஏஇஎஃப் ட்ரையாங்கிள் ஏஇஎஃப். இதுலேயும் அக்யூட் ஆங்கிள் தான், இந்த இடத்துலையும் அக்யூட், இங்கேயும் அக்யூட், இங்கேயும் அக்யூட். ஓகே, வேறு ஏதாவது பாசிபிள்ஸ் இருக்கா, ஏஇசி இது பாருங்கள், ஏஇசி இந்த இடத்துலையும் அக்யூட் ஆங்கிள், சியும் அக்யூட்டு, ஏவும் அக்யூட்டு. அப்போ ஏசிஇ இந்த ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏஎஃப்பி இந்த ட்ரையாங்கிள், இங்கே அக்யூட் ஆங்கிள் தான், இங்கேயும் அக்யூட் ஆங்கிள், இங்கேயும் அக்யூட் ஆங்கிள். ஓகே, ஏபிஎஃப் அப்படின்ற ட்ரையாங்கிள். ஓகே, இது நாலு பாசிபிள்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும், ஒரு ஆங்கிள் வந்து 90 விட அதிகமாகவும் 180 விட கம்மியாகவும் இருக்கும். அனதர் டூ ஆங்கிள் எப்படி இருக்கும், அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். ஓகேவா, இப்போ அது மாதிரி எது இருக்குது, ஏபிஇஏ பாருங்கள், இங்கே அக்யூட்டு, இங்கேயும் அக்யூட்டு, இது ஒன்று மட்டும் அப்டியூஸ் இருக்கு இல்லையா. ஸோ இ ஒன் ஏபிஏஇபி ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு அக்யூட், இந்த இடத்துல ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் வருது பார்த்தீங்களா, ஏஎஃப்சி ட்ரையாங்கிள். ஏஎஃப்சி ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் வருது. ஓகே, வேறு ஏதாவது பாசிபிள்ஸ் இருக்கா, ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும், ட்ரையாங்கிள் எக்ஸாக்டாக 90 degrees இருக்கணும். ஓகே, எஃப் ஒன் பார்க்கலாம், எங்கே 90 degrees வருது, இந்த இடத்துல ஒரு 90 degrees, இங்கே ஒரு 90 degrees வருதா. ஏடிசி ட்ரையாங்கிள் ஏசிடி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் இதே பாருங்கள், ஏடிஎஃப். இது இந்த ரைட் ஆங்கிள் தானே, ஏடிஎஃப் ஏடிஎஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஏடிபி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட்டு ஏடிஇ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா, ட்ரையாங்கிள் ஏடிபி ஒன்று, நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏடிஇ ஒன். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கொஷினில் இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, பை பை.